இப்போ நான் உழைக்கிறேன்னா முதலாவது தானே பெரிய அளவு பாரு. நான் வந்து மாடாக உழைக்கிறதோட முதலாவது பெரிய அளவு பாரு. நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் போவேன். இதே நம்மளுக்கு உழைச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பெரிய அளவு. ஏன்னா இப்போ வெளிநாடு உணவுலாம் வந்து திருப்பி வந்து ஆடு வாங்குறாங்க. ஆனால் போயிட்டு வந்து கஷ்டத்தோட தான் திருப்பி வாங்குவாங்க, கடையோட தான் ஆடுவாங்க, அந்த ஆடை வாங்குவாங்க. 5 லட்ச ரூபா கடை வாங்கிட்டு வெளிநாடு போவாங்க. அந்த கடத்த அடைச்சிப்பாங்களா? அடைச்சு இல்லைண்ணே, பாதி பேர் அடைக்காம தான் வராங்க. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் தானே பட்டனாடு ஒரிஜினல். 3 மாசத்துக்குள்ள குட்டி வித்துலாம், சோரி 10 ரூபா 11 ரூபாய்க்கு வித்துலாம். அது மாதிரி எங்க ஆடு வந்து நல்ல கால் தாக்கமா இருக்கும், நல்ல உயரமா இருக்கு. கிடையெல்லாம் வந்தா எங்க நெஞ்சு வருஷத்துக்கு பொண்ணு கொடுத்தாங்கன்னா திருப்பி வந்து இதை நாங்கள் வந்து காப்பாற்றி திருப்பி கொண்டு வருவோம். அந்த பொண்ணு கொடுக்குற காரணம் பொண்ணு தானே இளைஞர்களே நம்ம ஆட்டு வரமாட்டாங்க. ஒரு ஒருத்தர் இருக்காங்கண்ணே, ஆடு மேய்ச்சாதே பொண்ணு கட்டணும், அவனந்தே கல்யாணம் முடிக்கணும், அப்படி நம்மளே தனியார் வேலைக்கு போகலாம், சாப்பாடு கிடைக்காது, ஒரு சாப்பாடு டயத்துக்கு வராது, சாப்பாடு நல்லா இருக்காது. இதுனா நம்ம பிடிச்ச வேலையை பார்த்துட்டு வீட்டில் வந்து சாப்பாடு வந்துடும், எல்லாமே வந்துடும். அங்கே 12 மணி வரை பார்க்கணும். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 7 மணி வரை வண்டி ஓட்டணும். அது ரொம்ப டார்ச்சர் இருக்கணே. அது மாதம் 30,000 சம்பளம் வாங்குற கூட இதை நம்ம நம்ம வேலை பிடிச்ச வரணே. அது கூட நம்ம கூட சம்பளம் சம்பாரிச்சு போயிடலாமே. 10 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பாரிச்சு போயிடலாமே. அது போதுமே 10 லட்ச ரூபா. 5 லட்சம் செலவு போனாலும் 5 லட்ச ரூபா. ராமநாட மாவட்டம் கமுதி வட்டம் உடையநாபுரம்னே கிராமம். என் பேர் ராகேஷ் பாண்டி. எத்தனை வருஷமா ஆடு வளர்க்கீங்க? சின்ன பிள்ளையிலேருந்து வளர்க்குறேனே. எனக்கு வேற வந்து வரேன். எங்க அப்பா அதுக்கு முன்னாடி வந்து வச்சிருந்தாங்கண்ணே. 20 வயசாகுது. 20 வயசுல வந்து என்ட ஆடு இருக்கு. நான் இப்போ ஒரு 3 வருஷமா ஆடு மேய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி கிட்டாச்சு ஆப்ரேட்டர் இருந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க? 10th முடிச்சிருக்கேனே. 10th முடிச்சுட்டு ஐடிஐ போயிருக்கேன். ஐடிஐ போயிட்டு திருப்பி கிட்டாச்சு ஆப்ரேட்டர் போனேன். ஜேசிபி ஆப்ரேட்டர் போனேன். ஆப்ரேட்டர் போய் ஓட்டினேனே. ஏதாவது படிச்சு எழுதி பாஸ் பண்ணலாம், ஐடிஐ கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது போகலாம், ரயில்வே எதுலாம் இருக்கலாம். இந்த சம்பாத்தியோட வேற வேலை இல்லைண்ணே, வேற வேலை பிடிக்கல. வேற வேலைக்கு போனேன், சம்பாத்தியம் அவ்வளோ இல்லை. அதை விட இதுல கூடுதல் கிடைக்கும் சம்பாத்தியம். அதை விட கூடுதலாக கிடைக்குது. அதுல கவர்மெண்ட் ஜாப்ல 40,000-50,000 வரும். கவர்மெண்ட் ஜாப் கூட கூட எடுக்கலாமே, நம்ம உழைப்பு இருக்கணும். என்னாலும் ஆடு மேய்ச்சாலும் அசிங்கமா நினைக்கிறாங்க, பொண்ணு தர மாட்டாங்க. வெளியில பேசுறாங்க ஆடு மேய்ச்சா அசிங்கம், 20 வயசுல ஆடு மேய்ச்சா அசிங்கம் அப்படி பேசுறாங்க. பொண்ணு தர மாட்டாங்க, இதான் ஒரு வேலையா அப்பெல்லாம் கேட்கறாங்க. அப்ப இறங்கிட்டீங்க, இதுல ஏன் இறங்கி கிட்டாச்சிக்கு போயிருக்கலாம்ல? அப்போ நம்மளுக்கு பிடிச்ச வரணே, சம்பாத்தியம் கூட. இது நம்ம தொழில், நம்ம ஆடு வச்சிருக்கோம், நம்ம மேய்க்கலாம்னு அடுத்த போய் கை கட்டிக்கிறதுக்கு. ஆஹ், சொந்த தொழிலாச்சு. நாளைக்கு நம்ம 2 ஆள் வச்சு சம்பளம் கொடுக்கலாமே. அப்படி உங்க ஊர்ல யாரும் பண்றாங்களா சம்பளம் கொடுத்து பாக்குற மாதிரி? ஆஹ், பண்றாங்கண்ணே. இல்ல எவ்வளவு ஆடுமா இருக்கு? ஆடு 200 ஆடு இருக்குண்ணே. இது எப்படி உண்டாக்குறீங்க? 200 ஆடு வரைக்கும் அப்பா முன்னாடி 30 ஆடு 20 ஆடு அந்த மாதிரி வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்த்தது தானே. 1-2 வருஷம் அப்ப நாங்க வரக்கு முன்னாடி ஆடு கம்மியாவே இருந்துச்சு. நாங்க வரக்கு முன்னாடி 100 ஆடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சேர்த்தேன். என் தம்பி வந்து கொஞ்சம் அவன் கொஞ்சம் ஆடு சேர்த்தானே. அவனும் இப்ப 10th முடிச்சிருக்கான். 10th முடிச்சு அவனை அந்த ஆர்வத்துல ஆட்டுல இறங்கிட்டேன். இப்ப ரெண்டு பேருமே இப்ப ஆடு தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். வெளியில போறதுனால ஆடு மேய்க்க தானே ரொம்ப பிடிச்சி. இந்த காலத்துல சுச்சுவேஷன்ல ஆடு மேய்ச்சாங்க பொண்ணு தர மாட்டாங்க யாரும். சில ஊர்ல நிறைய பொண்ணு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்காங்க சில ஏரியால. ஆனா இப்ப என்னன்னா கவர்மெண்ட் மாப்பிள நல்லா அவன் 10,000 சம்பளம் வாங்குறானோ கம்மியா சம்பளம் வாங்கணும் டீசெண்டா வேலை வைக்கிற மாப்பிள அப்படித்தானே பாக்குறாங்க. நாங்க பொருள் சம்பாதிக்கிறோம், உங்க பொண்ணு கொடுத்தா அசிங்கம், கேட்டா மா ஆடு மேய்க்கிறாங்க அப்படி சொல்றாங்கண்ணே. எங்களுக்கு இதானே பிடிச்சது, நம்ம குலத்தொழிலே இதானே. நம்ம ஆடு மாடு வச்சுக்கதானே, நம்ம முன்னாடி தான் ஆடு மாடு வச்சிருந்தாங்க, இப்ப ஆடு மாடு வச்சிருக்கோம். அதை வந்து முன்னாடி இப்ப வந்து பேசுறவங்க கவர்மெண்ட் மாப்பிள, கவர்மெண்ட் வேலை தான் பேசுறாங்க. ஆனா கவர்மெண்ட் வேலையோட நாங்க அதிகமா நாங்க சம்பளம் வாங்கி காட்டுவோம்னே. முடியுமா? முடியும்ண்ணே, முடியும்னே. ஏன்னா சவால் வாங்கணே, அவங்க எவ்வளவு சம்பளம்னா நாங்க நிறைய நாங்க அதுல நல்லா சம்பாதிப்போம்னே. அவங்க ஏசியில உட்காரவருக்கு நாங்க வெயில மழையில கஷ்டப்பட்டு அவளை சம்பாதிப்போம்னே. எங்களுக்கு அது ஏசி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வெயில ஏசி தானே. இன்னைக்கு புயல வந்தாலும் ஆட்டுக்கிட்டானே இருப்போம் நாங்க. என்னமா, செஞ்ச தொழில விட்டவனு கெட்டானே, செய்யாத தொழில தொட்டவனு கெட்டானே. அப்படிதான் என்ன அர்த்தம்? அப்ப நானே இன்னைக்கு ஒரு செயல், இன்னைக்கு ஒரு தொழில் நம்ம ஆடு மேய்க்கிறேன்னா இதை நான் விட்டுட்டு வேற தொழில் போக கூடாதுன்னு ஏன்னா கெட்டு போயிருவேன். செய்யாத எனக்கு அனுபவம் இல்லாத தொழில போய் நான் தொடக்கூடாதுன்னு. தெரியாத தொழில, தெரியாத தொழில நான் தொடக்கூடாதுன்னு. இன்னைக்கு ஒரு ஆளு ஒரு வண்டி வாங்கி ஓட்டுறாருனா அதுல அனுபவம் நான் வாங்கி ஓட்டக்கூடாதுன்னு. அவர் ஓட்டாதுன்னு சொல்லி நான் சின்ன பிள்ளையில இருந்து ஆடு வச்சிருக்கேன்னா எனக்கு இதுல அனுபவம், இதுல நான் வாங்கி இந்த ஆடை வாங்கிதான் நான் மேய்க்க முடியும், இதுல தான் சம்பாதிக்க முடியும். 200 ஆடு வளர்க்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? வாய்ப்புனா ஒரு 10 லட்சம் வரை எடுக்கலாமே. உண்மையாவா? 10 லட்சம் மாசம் 1 லட்சம் கிட்ட வருமா? வருமானே வரும். 2-6 உழைப்பு வேணுமே, உழைப்பு வேணுமே. கோடீஸ்வரனா இருக்காங்க உண்மையாவா? உண்மையிலேயே அது வந்து உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? அப்படி நிறையவே இருக்காங்களே, சொந்தக்காரங்களும் இருக்காங்களா? சொந்தக்காரங்க இருக்காங்களே. ஆனா அது வந்து இப்ப இருக்க தலைமுறைக்கு தெரியல, தெரியல. அதை வந்து நாங்க வந்து கொண்டு வரணும். இதை நாங்க விட்டுட்டோம்னா அடுத்தடுத்து போயிருமனையா? அடுத்து நாங்க அவங்களுக்கு அவங்கள மாதிரி நாங்களும் காப்பாத்தி கொண்டு வரணும். அதுதான் உங்களுக்கு கவலை? அதானே, கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் வேலை, எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போனா இந்த மாதிரி வேலை எப்படி கிடைக்கிறது? விவசாயத்தை யார் பாப்பா? யார் பாப்பா? யார் எல்லாரும் அந்த வேலைக்கு போனா 10,000-8,000 தரம் தான் செய்வாங்க.
நீ விவசாயம் பார்க்கணும், விவசாயத்தை நம்ம நம்பட்டே பிடிக்கணுமே, நம்ம போய் 8000க்கு வேலை பார்க்க முடியுமானே? பார்க்க முடியாதுனே, அதனாலதானே இதுல இறங்கி இந்த ஃபீல்ட். ஆமா, பிரைவேட் ஸ்கூல்ல எவ்வளவு கொடுக்காங்க? 10000 சம்பளம் கொடுக்காங்க. அவ்வளவுதான், 8000 தராங்களே. பெட்ரோலே மாசம் 5000 போயிருமே. அப்ப என்னன்னு மிஞ்சு, நம்ம என்ன சம்பாதிச்சு இதெல்லாம் சம்பாதிச்சு போயிடலாம்னே. நான் தான் ஒருத்தனை கை கட்டி போய் வேலை ஆகுறதுக்கு அங்க போய் இருக்க முடியல. ஏன் ரொம்ப கஷ்டம் அங்க போய் இருக்கிறதுக்கு, நம்ம விவசாயம் இங்கே இருந்தலாம்னே. இல்ல, வெளியே வேலைக்கு போஞ்சு, பிரைவேட்ல வேலை போஞ்சு என்ன கஷ்டங்கள்லாம் இருக்குமா? முதலாளி கஷ்டம் இருக்கும்னே. ஓனர் போன் அடிச்சு அது வேலை இது வேலை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்கே. 12 மணி எவ்வளவு ஆகணும்? அந்த 12 மணி இங்க சாலியா பாத்துட்டு போயிடலாம். பிடிச்ச வேலையை பிடிக்காத வேலையை அங்கேயே கஷ்டப்படுறதுக்கு, பிடிச்ச வேலையை சாலியா பாத்துட்டு போயிடலாம். இது வந்து ஒரு இது தெரியாது. அங்க போய் இருந்துகிட்டு நைட்டு தூண்மையில வீடு இந்த மாதிரி கஷ்டம் வரும், ஆடு இப்படி இருக்குன்னு வரும். இங்க அந்த கஷ்டம்லாம் தெரியாதுன்னு ஆட்டில இருந்துட்டோம்னா, இப்ப நான் உழைக்கிறேன்னா முதலாளிதான பெரிய அளவு பாரு. நாம வந்து மாடா உழைக்கிறதோட முதலாளிதான பெரிய அளவு பாரு. நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் போவேன். இதே நம்மளுக்கு உழைச்சோம்னா நம்ம பெரிய அளவாகவும், நம்மளும் தெரிஞ்சாலும் ரொம்ப பெரிய அளவாயிருவோம்னே. நம்ம ஓய்ந்துருவோம், ஒரு காலத்துல கண்டிப்பா வளரலாம். வளரலாம். இளைஞருக்கு வந்து எங்க இதுல வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு பொண்ணே தரமாட்டாங்க. ஆடு மாடு மேய்க்கிறது இந்த ஜல்லிக்கட்டு எப்படி நடத்தன்னு கொண்டு வராங்களோ அதே மாதிரி இதே அழிய விடாம நாங்க கொண்டு வருவோம்னு. இளைஞர்கள்லாம் நாங்க கொண்டு வருவோம். சரிம்மா, உங்க மாவட்டத்துல இந்த மயிலம்பாடி பெருசா நினைக்காங்களா? பெரிய லெவல்ல நல்ல வளர்ச்சி இருக்கு, நல்ல தமிழ்நாடு ஃபுல்லா வளர்க்குறாங்க. ஆமாண்ணே, எங்க ஏன்னா அழியத லெவல்ல இருக்காட்ட, நல்ல வளர்ச்சியில இருக்கா? இப்போ வளர்ச்சி எல்லாம் இருக்குன்னு, அதை வந்து கொஞ்சம் மேல வச்சு நாங்க கொண்டு வரணும். அடுத்த கட்டத்துக்கு நாங்க கொண்டு வரணும். ஏன்னா இப்ப வெளிநாடு உணவுலாம் வந்து திருப்பி வந்து ஆடு வாங்குறாங்க. உண்மையாவா? உண்மையிலேயே ஆடு கிடைக்க மாட்டேது. உங்களுக்கு தெரிஞ்ச யாரு இருக்காங்க முன்னாடி? அப்படி இதா இருக்காங்களே. ஆனா ஆடு வெளிநாடு போவாங்க, வெளிநாடு போவாங்க. ஆனா வந்து அதை சொன்னேன் முன்னாடி, ஆனா போயிட்டு வந்து கஷ்டத்தோட தான் திருப்பி வாங்குவாங்க. கடையோட தான் ஆடுவாங்க, அந்த ஆடை வாங்குவாங்க. அப்படியா? கடை போன கடத்தே அடைச்சிருவாங்க. ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு வெளிநாடு போவாங்க. அந்த கடத்தே அடைச்சுப்பாங்களா? இல்லனே, பாதி பேர் அடைக்காம தான் வராங்க. அந்த கடனோட தான் இங்க வந்து ஆடு வாங்குறாங்க. ஆனா அந்த ஆடை வச்சு முன்னேறி இருக்கலாம் அவங்க. அதான் கூட சொன்னே, செஞ்ச தொழில விட்டவன் கட்டான், செய்யாத தொழில தொட்டவன் கட்டானு. ஆடு நல்லா இருக்கல வித்துட்டு வெளிநாடு போறது, அங்க போய் கடையின் சம்பளம் நல்லா இருக்காது, 15000 10000 அந்த மாதிரி தரது, வீட்டுக்கு பாதி அனுப்புறது, சாப்பாடு செலவு போயிரும். அதே அந்த ஆடை வச்சு 50 ஆடை வச்சு இப்ப இன்னைக்கு 200 ஆடு வச்சிருந்தாங்கன்னா முன்னாடி நல்லா இருந்திருப்பாங்க, இப்ப நல்லா இருந்திருப்பாங்க. வீடு வாசல் கட்டி கடையில இருந்து இதுதான் வந்திருப்பாங்க. இப்ப வந்து திருப்பி ஆடு வாங்கி திருப்பி கஷ்டம் தானே படுறாங்க. முன்னாடி இருந்தே ஆரம்பிக்கணும், 20 ஆடுல இருந்து 2வது ஆடு பிடிக்கும். 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டினா கடன் இல்லாம சொந்த ஆடு ஒரு 200 ஆடு வச்சிருக்கலாம். எங்க அப்பா இப்ப பாஸ்போர்ட் வச்சுக்கலாம், வெளிநாடு போகாம இருந்தது எங்களுக்கு நல்லது. உங்களே மாதிரி இளைஞர்கள் உங்களை பாக்குறாங்க, எவ்வளவு ஆடு வளர்த்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும்? ஆடு வந்து 300 ஆடு குறையாம ஒரு ஆள் மேய்ச்சிடலாம்னே, மேய்ச்சிடலாம். ஆனா வந்து சாப்பாடாக்க இந்த சாணி கூட்டை இது கூட்ட மட்டும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வேணும்னே. அதுக்கு மட்டும் ஒரு ஆளு, மழை காலத்துல மட்டும் ஒரு ஆள் பராமரிக்க ஆள் வேணும்னே. அதுக்கு மட்டும் கூட ஒரு ஆள் வேணும்னே. ஆடு மேய்க்கலாம் நாங்க மேய்ச்சிருவோம்னே. ஆடு மேய்க்கலாம், மத்த வேலை ஊசி போடுறது எல்லாமே நாங்க பாத்துருவோமே. ஊசி போடணும். அந்த மழை நேரத்துல ஆடு நன்றா இருக்கும், குட்டி அடைக்கணும். அப்ப வீட்டோட சப்போர்ட் தேவையா? குடும்பத்தோட சப்போர்ட் வேணும்னே. 200 ஆடு இருந்தா 2 பேர் போகணும். ஒரு ஆள் ஆடு மேய்க்க, ஒரு ஆள் வீட்டுல இருக்க வேலையை பார்க்க, குட்டி அடைக்க. இந்த காண வந்திருக்கும், ஆடு ஒதுக்கி போட்டுருப்போம். மழை காலத்துல ரொம்ப வரும். அது மாதிரி முன்னாடி மாதிரி ரோட்ல பயணம் பத்த முடியலே. ஆடு வெளியூருக்கு பத்தி போடணும்னா கார் வண்டி வருது. பத்த போறப்படினா நீ யாரா 10 ரூபா விட்டு 10 ரூபா கேக்குறாங்க. அதெல்லாம் பல பிரச்சனைலாம் இருக்குன்னு. நான் இந்த வாருங்க, என் ஆடு நான் வந்து மதுரையிலேயே கிடந்துச்சு. மதுரை பக்கத்துல மேலூர் பக்கத்துல. எவ்வளவு நாள் இருந்துச்சு? எட்டிமங்கலம். நான் பிறந்திருந்த அந்த ஆடு 20 வருஷம் அந்த ஊர்ல கிடக்கு. இப்ப அங்க ரொம்ப மேய்ச்சலாத காரணத்தெல்லாம் அங்கேயிருந்து நான் ஏத்தி வந்திருக்கேன். வண்டி வர மட்டும் 20000 கொடுத்து போக, 20000 40000 ஒரு அந்த 40000 அது அந்த அங்கேருந்து ஆடை காப்பாத்துறக்காண்டி நான் வந்து கொண்டு வந்து செலவு பண்ணிக்கிறேன். எந்த நீங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்கீங்க இந்த ஆடுகளை கொண்டு வப்போ? தமிழ்நாட்டுல வந்து நம்ம ராம்நாட்டு ஆடு தமிழ்நாட்டுல எங்க எல்லா இடத்துலயுமே இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குமே. எந்த ஊருக்கு நீங்க கேளுங்க ராம்நாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம இருந்தாலே ஆடே உருவாகி போறது வெளியே. ஆனா பட்னா ஆடு ஒரிஜினாலே ராம்நாடு தானே, ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் தானே பட்னா ஆடே ஒரிஜினல். மத்த டிஸ்ட்ரிக்ட்காரங்க வந்து பட்னாடு வச்சிருக்க மாட்டாங்க, ராம்நாட்டுக்காரங்க மட்டும் தான் வச்சிருப்பாங்க. மற்ற ஆடும் இருக்குனே, பட்னாடு தெங்காஞ்சாடு நாட்டாலாம் இருக்கு. இருந்தாலும் பட்னாடு வளர்க்குறது வந்து 3 மாசத்துல கரெக்டா 50 நாள் 60 நாள் குட்டி வித்துடலாம். 3 மாசத்துக்குள்ள குட்டி வித்துடலாம், சோடி 10 ரூபா 11 ரூபாய்க்கு வித்துடலாம். அது மாதிரி எங்காடு வந்து நல்ல கால் தாக்கமா இருக்கும், நல்ல உயரமா இருக்கும், கிடையெல்லாம் வந்தா எங்க 5 வருஷத்துக்கு இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தி குறவுங்க, உங்க அனுபவத்துல எப்படிமா இது? இந்த ஆடு மேய்ச்சிக்கிறீங்களே, அந்த ஆடு மேயல, அப்பப்ப பார்த்து அப்பப்ப ஊசி போட்டா தானே அது அன்னையோட சரியாயிரும். நம்ம 2 நாள் கழிச்சு நம்ம அசால்ட்டு அப்படினோம்னா அது ரொம்ப பாதிச்சிருமே. அது அன்னைக்கு இப்ப அந்த ஆடு மேய்ஞ்சு வரலன்னா அன்னன்னைக்கு பார்த்து அப்பப்பே பாத்துருந்தோம். ஆனா அந்த இப்ப போட்டுக்கோ, மணி 10 ஆச்சுன்னு போகுது. நேரம் போட்டிருந்தா ஆடுக்கு வலுப்பு வரும். அப்படி போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது, ஒரே இடத்துல போடக்கூடாது. புண்ணு கொடுத்தாங்கன்னா திருப்பி வந்து இதை நாங்க வந்து காப்பாத்தி திருப்பி கொண்டு வருவோம்.
அந்த பொண்ணு குடுக்கற காரணம் பொண்ணுதானே இளைஞர்களே நம்ம ஆட்டுக்கு வரமாட்டாங்க. ஒரு ஒருத்தர் இருக்காங்கண்ணே ஆடு மேய்ச்சே பொண்ணு கட்டணும் அவனந்தே கல்யாணம் முடிக்கணும் அப்படி இளைஞர்கள் இருக்காங்க. அப்படியா இருக்காங்க ஊர்ல? இல்ல முன்னாடி எல்லாம் ஆடு கீடு வச்சிருந்தா அவங்களுக்கு தனி மதிப்பு இல்லப்பா. அவங்க தனி மதிப்புனே அது அந்த காலம்னே. இந்த காலம் வந்து கவர்மெண்ட் மாப்பிள்ள. ஆனா கவர்மெண்ட் மாப்பிள்ள வந்து அடுத்தவன்கிட்ட போய் எவ்வளவு அடிமையா இருக்கும்னா அடுத்தவங்கிட்ட போய் அடிமையா இருக்கும் தெரிய மாட்டேதுனே. அது வந்து கஷ்டப்பட்டாதே தெரியுது அடிமையா இருக்கும்னு. இன்னைக்கு நான் அதை விட்டுட்டு போயிட்டேன்னா எங்க அப்பாவை மேய்க்க முடியாதுனே, மேய்க்க முடியாது. அதான் எங்க அப்பா என்ன செய்வாருன்னா ஆட்டை வந்து விக்கதே பாப்பாரு. அதே மாதிரிதானே பாதி இளைஞர்கள் அப்பா வந்து மயனே ஆட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு 200 வித்த அப்புறம் வாங்க முடியுமா? முடியாது அண்ணே. அதானே சேர்க்கறது கஷ்டம்னே. அம்மாவோட கையை விட்டு போனா திருப்பி வாங்க முடியாது. சேர்க்கறது கஷ்டம், விக்கிறது வந்து உடனே வித்துடலாம். இது எத்தனை வருஷமா தவங்க கிடந்து இவ்வளவு ஆடை சேர்த்திருப்பீங்க நீங்க? எங்க அப்பா ஒரு 25 இதை வந்து கஷ்டப்பட்டு சேர்த்தாருனே. அதை போய் நம்ம அழிய விடலாமானே, அதை நாங்க திருப்பி நாங்க பாதுகாப்போம். அதனால தானே என் தம்பி அந்த அவன ஆட்டுல இருக்கான், அதனால தான் நானும் ஆட்டுல இருக்கேன். அவன் வந்து 10th முடிச்சுங்க, 10th முடிச்சு திருப்பி ஆட்டுக்கு வந்து ஆட்டுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஆ ரெண்டு பேரும் நல்ல இன்ட்ரெஸ்ட். இவ்வளவு வெயில் அடிக்குமா? பயங்கர கஷ்டமா இல்ல எங்களுக்கு? கஷ்டமா இல்ல இருக்கு அண்ணே. வெயில் மழை எல்லாம் பார்த்தோம்னா இதை வந்து நம்ம வந்து சமாளிக்க முடியாது, தோத்துருவோம். ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போறோம். கவர்மெண்ட் வேலைக்கு போவேல அங்க மேல இருக்க என்ன சொல்லுவான், இந்த மாதிரி என்னப்பா கரெக்டா தப்பா பண்ணலாம் வைக்கலாம் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப டார்ச்சர் கூட இந்த டார்ச்சர் எவ்வளவு ஈஸி நம்மளுக்கு. ஜேசிபி வேலைக்கு போயிருப்பீங்களா? ஆமாண்ணே. தனியார் வேலைக்கு, தனியார் வேலைக்கு போயிருப்பீங்களா? அது ரொம்ப கஷ்டம்ண்ணே. தனியார் வேலைக்கு போனா சாப்பாடு கிடைக்காது, ஒரு சாப்பாடு டயத்துக்கு வராது, சாப்பாடு நல்லா இருக்காது. இதுனா நம்ம பிடிச்ச வேலையை பார்த்துட்டு வீட்டுல இருந்து சாப்பாடு வந்துடும், எல்லாமே வந்துடும். அங்கே 12 மணி வரை பார்க்கணும். காலையில 6 எந்திரிச்சு நைட்டு 7 வரை வண்டி ஓட்டணும். நைட்டும் சில்லர் ஓட்ட வேண்டியிருக்கும். நைட்டும் சில்லர் ஓட்டினா இருக்கும்னே. அப்புறம் ஓனர் டார்ச்சர் இருக்கும். அப்புறம் வண்டியில் ஏதாச்சும் வேலைனா உடனே சொல்லணும். வண்டி அன்னைக்கு ஓடலன்னா அது ரொம்ப டார்ச்சர் இருக்கு. ஓனருக்கு ஃபோன் அடிச்சு ரொம்ப பேசுவாங்க நம்மளை, ரொம்ப டார்ச்சர் இருக்குனே. அது மாசம் 30,000 சம்பளம் வாங்குற கூட இதை இதை நம்ம நம்ம வேலை பிடிச்ச வேலைனே. அது கூட நம்ம கூட சம்பளம் சம்பாரிச்சு போயிடலாமே. 10 வருஷத்துக்கு சம்பாரிச்சு போயிடலாமே. அது போதுமே 10 5 செலவு பண்ணா 5 நம்ம சேமிக்கலாமே. நீங்க வீடு எல்லாம் கட்டிட்டீங்களா? வீடு ஒரு சொந்த வீடு, சொந்த வீடு ஒரு வீடு கட்டிருக்கோம்னே. இன்னொரு வீடு கட்டணும்னே. அடுத்த வீடுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்த ஒரு வீடு கட்டிடுவோம். இன்னும் ஒரு வருஷத்துல கட்டிடுவோமே. சரிங்களா? அந்த அந்த கிடாயம் வாங்கினே. இன்னும் பல்லே போடலே. அதெல்லாம் கிடாய். இது அந்த கிடாயா? ஆமாண்ணே. என்ன காரணம் மணி கட்டிருக்கீங்க? மணி கட்டிருக்கு வந்து ஆடு கருவுக்குள்ளே போகுதுனே. கருவுக்குள்ளே போனாலும் ஆடு வர தெரிய மாட்டுது. இந்த ஆடு இந்த கருவுல விட்டோம்னா கருவுல அடுத்தடுத்து கருவுல தேடி போயிடுது. அதனால ஆடு மணி சவுண்ட் கட்டினா ஆடு போகுது, அந்த ஆடு போது நம்ம பத்தலாம்னு சொல்லிட்டு ஆடு பத்த போகும். சிலர் பூச்சி கட்ட பூச்சி பட்ட விலங்கும் அப்படிங்க. அதுவும் மணி மணி சவுண்டு கேட்டு பூச்சி கட்டா ஓடுமே. இதெல்லாம் சுத்தமான பட்னாடுனே. ஓஹோ, மயிலம்பாடி ஆடு உயிரிடானே. உயிரிடா 25 குறையாம விழுவுமே. ஒரு 30 இருக்காதா? 30 விழுவும். 25 இல்ல கறி இல்ல உயிரிட மட்டும் உயிரிட. ஆமா, 30 குறையாம விழுவுமே. அது மாதிரி கருப்பு குட்டினா ஒருத்தவங்க விரும்பி ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. கம்பளா கடா எது இது? இந்த இதான் கம்பளா கடா. கம்பளா கடா கம்பளா கடா கருப்பா இருக்கணும். கருப்பா இருக்கு, மூஞ்சி கருப்பா இருக்கு.